உத்தமிழகர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு தென்காசி தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம் சார்பாக கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் 1560 பேருக்கு தலா ரூபாய் 10,000 ரூபாய் பொற்கிழியாக வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரும் இம்மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சருமான அண்ணன் கே.கே.சரன் அண்ணாச்சி அவர்களே, இந்த பொற்கிழி வழங்கும் பணிகளை ஒழுங்கிணைக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்கள் சகோதரர் ராஜா அவர்களே, அண்ணன் திரு ஜெயபாலன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு தனுஷ் எம் குமார் அவர்களே, இரு மாவட்ட கழகங்களைச் சேர்ந்த அனைத்து அணிகளுடைய மாநில நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, பொற்கிழியை பெற்று பொற்கிழி பெறும் கழக முன்னோடிகளை தேர்வு செய்யும் பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற காரணமாக இருக்கக்கூடிய தென்காசி நகர கழக செயலாளர் அண்ணன் சாதிர் அவர்களே, இரு மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, இளைஞர்களுடைய துணை செயலாளர் சகோதரர் ஜி பி ராஜா அவர்களே, சகோதரர் இன்பா ரகு அவர்களே, இளைஞரணி அமைப்பாளர்கள் திரு டி ஆர் கிருஷ்ணராஜா, டி எம் எஸ் முகேஷ் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் ஆறுமுகசாமி உள்ளிட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, பொற்கிழி வழங்கி பொற்கிழியை பெற்று எங்களை எல்லாம் கௌரவிக்க வந்துள்ள கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்காசி மாவட்டம் சார்பாக இந்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதிலே, உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தென்காசி மாவட்டத்திற்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன், இளைஞரணி உறுப்பினராக வந்திருக்கிறேன், இளைஞரணி செயலாளராக வந்திருக்கிறேன், பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறேன், நாடாளுமன்ற பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன், சட்டமன்ற பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றேன். ஆனால் முதன்முறையாக அமைச்சராக பொறுப்பேற்று உங்களை எல்லாம் சந்தித்து உங்களிடத்தில் வாழ்த்து பெறுவதற்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன். அந்த வாழ்த்து மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் வர டிசம்பர் 17 தலைவருடைய ஆணை கிடங்க சேலத்தில் இளைஞரணியுடைய 2வது மாநில மாநாடு. முதல் மாநாடு 2007 நெல்லையில் நடந்தது, தலைவர் தான் அப்போது இளைஞரணி செயலாளர். இப்போ 2வது மாநில மாநாடு வர டிசம்பர் 17 நடக்குது. அந்த மாநாட்டிற்கு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று செயல் வீரர் கூட்டத்தில் கலந்து கொண்டு இளைஞரணி தமிழ்மார்களை எல்லாம் வரவேற்று ஒருங்கிணைத்து அந்த நிகழ்ச்சியும் செயல் வீரர் கூட்டம் ஒவ்வொரு மாவட்டமும் நடத்தி கொண்டிருக்கிறேன். எனவே உங்கள்கிட்ட அந்த மாநாட்டுக்கு நீங்கள்லாம் வாழ்த்த வேண்டும், இளைஞரணி மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்றால் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும். அதனால செயல் வீரர் கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து உங்ககிட்ட வாழ்த்து வாங்கிட்டு தான் அந்த கூட்டத்துக்கு போறேன். இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள அமைச்சர் கே.கே.சார். ராமச்சரணன் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் சௌர ராஜா அவர்களுக்கும், அண்ணன் திரு ஜெயபாலன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 1.5 எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், எந்த மாவட்டமாக இருந்தாலும், மாவட்ட கழக செயலாளரோ, அந்த மாவட்ட அமைச்சரோ, அது சட்டமன்ற உறுப்பினரோ என்னிடத்துல வந்து தேதி கேட்பாங்க. அவங்க மாவட்டத்தில் ஒரு திருமண விழாவாக இருக்கட்டும், இல்லை அரசு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை இளைஞரணி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அப்படி என்னை அழைக்கும் போது அவங்ககிட்ட நான் ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள் வைப்பேன். நான் உங்கள் மாவட்டத்துக்கு வரேன், நீங்கள் என்னை எத்தனை நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போங்க, நான் கலந்துக்கிறேன். ஆனால் என்னுடைய திருப்திக்காக, என்னுடைய மன நிம்மதிக்காக, மகிழ்ச்சிக்காக, என்னுடைய மன நிறைவுக்காக நீங்கள் எனக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அது என்னன்னா, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளை கூப்பிட்டு கௌரவிச்சு அவங்களுக்கு பொற்கிழி வழங்க வேண்டும் என்று அவங்ககிட்ட எல்லாம் அன்பு வேண்டுகோள் வச்சு
தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நான் கலந்துகிட்டு இருக்கிறேன். அண்ணா அறிவாலயத்திலிருந்து கலைஞர் அறக்கட்டளையின் பேரில் தலைமை கழகத்தின் சார்பாக கழக மூத்த முன்னோடிகள் 8 பேருக்கு மாதம் ₹25,000 என்ற அடிப்படையில் கழக மூத்த முன்னோடிகளுக்கு மருத்துவ உதவி, உங்களுடைய குடும்பத்தினருக்கான கல்வி உதவி தொகையாக இதுவரை தலைமை கழகத்தின் சார்பாக ₹5,50,00,000 வரை நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இளைஞரணியுடைய அறக்கட்டளை மூலமாக கடந்த 4 மாதங்களாக இதுவரை 50க்கு வருகின்ற ஒவ்வொரு வேண்டுகோளையும் ஏற்று பரிசீலித்து ஆய்வு செஞ்சு இதுவரை ₹50,00,000 அளவில் நிதியுதவி அளித்திருக்கின்றோம் கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு. நான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு செல்லும் போதும் சென்னை, கரூர், கோவை, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, இப்படி கழகத்துடைய 30 மாவட்டங்களில் இதுவரை இந்த 1.5 ஆண்டுகளில் மட்டும் 30 மாவட்டங்களில் கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு இது போன்ற நிகழ்ச்சி நடத்தி என்னுடைய கைகளால் இதுவரை ₹40 கோடி கழக மூத்த முன்னோடிகளுக்கு நிதி உதவி அளித்து கௌரவப்படுத்தியிருக்கின்றோம். இந்தியாவிலே எந்த இயக்கமும் செய்யாததை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்குன்னா இந்த இயக்கத்துடைய ரத்தமும் சதையும் நீங்கள் தான். முத்தமிழ் கலைஞருடைய 100 ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மக்களுக்கு பயன்படும்படி, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு பயன்பெறும்படி நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த 100 ஆண்டை அரசின் சார்பாகவும் இயக்கத்தின் சார்பாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக அது அமைந்திருக்கும். அதன் ஒரு பகுதியாகத்தான் கழக மூத்த முன்னோடிகளுக்கு இந்த பொற்கிழி வழங்கின நிகழ்ச்சி. உங்களை கௌரவிப்பதில் நாங்கள்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய தலைவர் அவர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக மிகச்சிறப்பான ஒரு திராவிட மாடல் ஆட்சியை அளித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் எண்ணற்ற திட்டங்கள், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, காலை முதலமைச்சருடைய காலை சிற்றுண்டி உணவு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, நம்மை காக்கும் 48, நான் முதல்வன், இப்படி பல்வேறு திட்டங்கள். கலைஞர் 100 ஆண்டை இதைவிட சிறப்பாக கொண்டாட முடியும்னா இல்லை. கல்விக்காக கலைஞர் 100 ஆண்டு நூலகம் மதுரையில், சென்னையில், சைதாப்பேட்டையில் சுகாதாரத்துக்காக கலைஞர் 100 ஆண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்று மகளிருக்கு உரிமை தொகை ₹1,000 மாதம் பணம், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய தலைவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் பாசிச பாஜகவாலையும் அடிமை அதிமுகவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது திமுகவை அழிக்க வேண்டும், எப்படியாவது அவதூறு பரப்ப வேண்டும், பொய் செய்தியை பரப்ப வேண்டும் என்று கடந்த 3 நாட்களாக உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவே இப்போ உதயநிதி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். நான் பேசாத ஒன்றை பேசுனதா சொல்லி சனாதானத்தை ஒழிக்கணும்னு சொன்னேன். உடனே பொய் செய்தியை பரப்பி நான் ஒரு இனப்படுகொலைக்கு உத்தரவிட்டிருக்கிறேன், கூப்பிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையாக இனப்படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு? ஒன்றிய பாஜக அரசு. குஜராத்திலையும் மணிப்பூர் மாநிலத்திலையும் உண்மையான இனப்படுகொலை செய்து கொண்டிருப்பது ஒன்றிய பாஜக அரசு. நேற்று ஒரு சாமியார் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உதயநிதியோட தலையை வெட்டி கொண்டு வந்தீங்கன்னா, சிவி கொண்டு வந்தீங்கன்னா ₹10 கோடி பரிசு. நான் கேட்டேன், என் தலையை சீவிறதுக்கு இதுக்கு இப்போ 10 கோடி, 10 ரூபா சீப்பு கொடுத்தா நானே சீவிட்டு போயிடுவேன். நான் நேற்று கேட்டேன், அப்போ சாமியார் தானே அவர் 10 கோடி வச்சிருக்கிறாரா அப்படின்னு பத்திரிகையாளர் போய் இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க. அவர் பதில் அளிச்சிருக்கிறாரு, என் சொத்து மதிப்பு 500 கோடி. யாரு இவர்? சாமியாரா? பேர் சாமியாரா? சொத்து மதிப்பு 500 கோடியா? தலைவர் கலைஞருக்கும் இதே மாதிரி நடந்துச்சு.
இதே மாதிரி ஒரு சாமியார் சொன்னார், ஆனால் அதுக்கு ஒரு கேஸ் போட்டுருவாங்க, அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் கலைஞர் பேரை. ஆமாம், நான் கலைஞருடைய வாரிசு தான், கொள்கை வாரிசு. கலைஞருடைய கொள்கை வாரிசு மட்டும், பெரியாருடைய கொள்கை வாரிசு, பெரிய அண்ணாவுடைய கொள்கை வாரிசு, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுடைய வாரிசுகள். கலைஞருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சாமியார் சொன்னார், கலைஞருடைய தலையை வெட்டி கொண்டு வந்தா கலைஞருடைய தலைக்கு விலை 1 கோடி அப்படின்னாங்க. கலைஞருடைய தலையை சீவனா 1 கோடி பரிசுனார். தலைவர் சொன்னார், கலைஞர் என் தலையை நான் சீவியே பல வருஷம் ஆச்சு, இந்த சாமியார் வந்து சீவ போறான் அப்படின்னாரு. இப்படிப்பட்ட பொய் செய்தியை பரப்புறது தான் பாஜகவுடைய வேலை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மணிப்பூர்ன்ற மாநிலம், நீங்க சின்ன வித்தியாசத்தைப்பட்டு சொல்றேன், திராவிட மாடலுக்கும் சனாதன மாடலுக்குமான வித்தியாசம். மணிப்பூர்ன்ற மாநிலம் கடந்த 5 மாதங்களா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆட்சி செய்து கொண்டிருப்பது பாஜக அரசு, முதலமைச்சர் பாஜகவை சேர்ந்தவர். இதுவரைக்கும் 250க்கும் மேற்பட்டோர் கலவரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் பிரதமர் அதை பத்தி வாயை திறக்கல, மணிப்பூர் பக்கம் எட்டி கூட பார்க்கல. இருக்கிறது தேவாலயங்கள் சர்ச் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. தொலைக்காட்சி சேனல்களுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, இன்டர்நெட் வசதி கிடையாது, தொலை தொடர்பு வசதி கிடையாது. இருந்தும் ஒரு 10 நாளுக்கு முன்பு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க எல்லாம், 2 மகளிரை ரோட்ல அடிச்சு துரத்திட்டு போன அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. மணிப்பூர்ல விளையாட்டு வீரர்கள் அதிகம். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அழைப்பு விடுத்தாங்க, விளையாட்டு வீரர்களே, மணிப்பூரில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களே, நீங்கெல்லாம் அங்கே பயிற்சி எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, அமைதி இல்லை உங்கள் மாநிலத்தில், தமிழ்நாட்டுக்கு வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னார். 18 விளையாட்டு வீரர்கள், வாள்வீச்சு வீரர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தங்கி நிம்மதியாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சரை மணிப்பூர் விளையாட்டு வீரர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறாங்க, வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடலுக்கும் சனாதன ஆரிய மாடலுக்குமான வித்தியாசம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, கலைஞருக்கும் திமுக தொண்டர்களுக்குமான அந்த உறவு, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல விரும்புகின்ற இந்த நேரத்தில், 1976 எமர்ஜென்சி, எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க. திமுகவை சேர்ந்த முன்னோடிய மூத்த தலைவர்கள்லாம் கைது. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கைது செய்யப்பட்டு 1 ஆண்டு சிறையில் இருந்தார், உங்களுக்கு தெரியும் மிஸ்ஸா. அப்போ கலைஞர் அவர்களை தனிமைப்படுத்த முயன்றாங்க, கலைஞர்களை யாருமே பார்க்க அனுமதிக்கல. தொண்டர்கள்லாம் சாரசாரையாக கோபாலபுரம் சென்னைக்கு வந்து தலைவரை பார்க்க வரும்போது அனைவரும் தடுக்கப்பட்டார்கள். வேன் எடுத்துட்டு, கார் எடுத்து, வாடகைக்கு வேன் கார்லாம் எடுத்துட்டு தான் சென்னைக்கு வந்துகிட்டு இருந்தீங்க. அப்போ காவல்துறை மூலமா அவர்கள்லாம் மிரட்டப்பட்டார்கள், வேன் வாடகைக்கு விடுறவங்கலாம் விடக்கூடாது, சென்னைக்கு யாரும் போகக்கூடாது, தடுக்கப்பட்டார்கள். ஆனா திமுக தொண்டர்னா சும்மாவா, திருப்பதிக்கு போறோம், திருத்தணிக்கு போறோம்னு சொல்லி வேனை வாடகைக்கு எடுத்துட்டு திருத்தணி திருப்பதி போய் மொட்டை போட்டுட்டு அங்கேருந்து சென்னையை சுத்தி பாக்குறோம் சொல்லி மெரினா பீச்சுக்கு போய் அங்கேருந்து நடந்தே கோபாலபுரம் இல்லத்துக்கு போய் கலைஞரை போய் வாழ்த்தினவங்க தான் திமுகவுடைய தொண்டர்கள். இப்படிப்பட்ட தொண்டர்கள் எந்த இயக்கத்திற்கும் அமைந்தது கிடையாது. அதற்காகத்தான் நான் அடிக்கடி சொல்வேன், இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிறது ஏதோ ஒரு பொற்கிழி வழங்கி உங்களை எல்லாம் பெருமைப்படுத்துற நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, ஒரு பேரனா தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் செய்கின்ற கடமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். அடிக்கடி கூறுவது, இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா இந்த இயக்கத்துடைய வரலாறு நீங்க தான், நீங்க இல்லாம இந்த கட்சியே கிடையாது, நீங்க இல்லாம கலைஞர் கிடையாது, நீங்க இல்லாம திமுகன்ற கட்சியும் கிடையாது, இந்த ஆட்சியும் கிடையாது. கலைஞர் 5 முறை முதலமைச்சரார்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அதனாலதான் சொல்லுவார், இப்போ பெருமையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கும் உங்களெல்லாம் பார்த்தா. பொறாமை ஏன்னா நான் முத்தமிழ் கலைஞர் அவர்களை நேரில் பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கேன். இனமான பேராசிரியர் தத்தா அவர்களை நான் நேரில் பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஆனால் நான் பேரறிஞர் அண்ணாவை நேரில் பார்த்தது கிடையாது, தந்தை பெரியாரை நான் நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, கை தூக்குங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே தந்தை பெரியாரை நேரில் பார்த்துருக்கீங்க, பேரறிஞர் அண்ணாவோட கட்சி பணி ஆற்றிருப்பீங்க,
கட்சியை அரவித்து போராட்டங்கள்ல சிறை சென்றிருப்பீங்க. அதனாலதான் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். ஆனா நான் உங்களை இப்ப பாக்குறது தந்தை பெரியாருடைய மறு உருவமாக, நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய மறு உருவமாக, பேரறிஞர் அண்ணாவுடைய மறு உருவமாக, இனமான பேராசிரியர் தாத்தாவுடைய மறு உருவமாக தான் நான் உங்களை எல்லாம் பார்க்கறேன். இந்த நேரத்துல நீங்க அத்தனை பேரும் நம்முடைய இளைஞரணி மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நீங்க எல்லாம் வாழ்த்தணும் நான் கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும், வந்து சிறப்பித்த அனைத்து கழக மூத்த முன்னோடிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களுடைய பாத மலர்களை எல்லாம் தொட்டு வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.